இப்போ கேக் செய்யறதுக்கான பேட்டர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய சைஸ் முட்டை பிரேக் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையை லைட்டாக விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க்கோ ஸ்பூனோ யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அடிக்க வேண்டியதில்லை. நம்ம எப்படியும் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் எப்படியும் நம்ம இதை வந்து பீட் பண்ணுவோம். ஸோ முட்டையை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் இந்த சாக்லேட் மில்கை ஊற்றிடுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் காமிச்சப்ப நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிளெயின் மில்க்கும் யூஸ் பண்ணலாம். ஆறு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் ஒவ்வொரு பவுடராக ஆட் பண்ண போகிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே டைரெக்டாக அந்த சாக்லேட் மில்க்கும் எக்கும் ஆட் பண்ண இல்லைங்களா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இது கூட கொக்கோ பவுடர், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பேக்கிங் பவுடர். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சுகர் வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது அந்த எக் அண்ட் மில்க் ஓட சேர்க்க போகிறேன். இப்போ இந்த எக் அண்ட் மில்க்குள்ள நம்ம கலந்து வச்ச அந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கெட்டியாக பாருங்க. இதில் நம்ம ஆயில், இது வெஜிடபிள் ஆயில், உங்களோட குக்கிங் ஆயில். இது ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். குக்கிங் ஆயில் ஊற்றலாம், நீங்கள் பட்டரும் ஊற்றலாம். பட்டர் ஊற்றுனீங்கன்னா நல்லா உருக்கிட்டு ஊற்றுங்க. இதே அளவு தான், அதே 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு பட்டர் உருகினா அதுக்கப்புறம் இருக்கணும். இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பேட்டர் அப்படியே கெட்டியாகவே இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் ஆட் பண்ணோன்னே சுகர் தள்ளி விடும், அதனால் உங்களுக்கு இன்னும் கூட வந்து கன்சிஸ்டன்சி கிடைக்கும் உங்களுக்கு. இது நல்லா நீங்கள் கலக்கிட்டே இருங்க. பாருங்க கெட்டியாக தான் இருக்கணும். இன்னுமே நல்லாவே நம்ம இதை பீட் பண்ணணும். ஸ்பூனில் பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க, விஸ்க் யூஸ் பண்ணால் பெட்டர். நல்லா பீட் பண்ணுங்க. இந்த மாவு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலந்து நைஸாக வர வரைக்கும் பீட் பண்ணிங்கன்னா எக் நல்லா கேக் நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ரோஸ் எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இது நல்லா பீட் பண்ணியாச்சு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு பீட் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம்.
இதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சுனா போதும். நம்ம எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம பீட் பண்ணுறதுக்கு. பாருங்கள் இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு வரும்போது நம்ம இப்போ இதை ஒரு பவுலுக்கோ இல்லை பேனுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இப்போ இதை குக்கருக்குள்ளே வச்சிடலாம். எப்படி வைக்கலாம்னு காமிக்கிறேன். இப்போ கேக் மவுல்டு பாருங்கள், இந்த மாதிரி கடையில் கிடைக்கும். அலுமினியம் கேக் மவுல்டு இல்லைன்னா நீங்கள் மெட்டலில் கேக் மவுல்டு கிடைக்கும், சிலிக்கான் கேக் மவுல்டு கூட கிடைக்கும். நான் இப்போ அலுமினியம் எடுத்திருக்கேன். இதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து ரவுண்ட் ஷேப்பு, இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். கேக் மவுல்டு இல்லைங்கிறவங்க குக்கருக்குள்ளே தான் வைக்க போகிறோம், அதனால நம்ம சில்வர் பாத்திரத்தில் கூட வைக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி, நல்லா அடி கனமாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் பட்டர் லைட்டாக தடவிட்டு, பட்டர் இல்லைன்னா லைட்டாக என்ன தடவுனாலும் ஓகேங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு அது மேலே நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம இப்போ அந்த கேக்குக்கான பேட்டரை ஊற்றி வைக்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் நான் பட்டர் தடவிட்டேன். நீங்கள் லைட்டாக ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக சைடெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாங்க. எப்படி பண்ணுறதை காட்டுறேன் பாருங்க, நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். இது எதுக்குன்னா கேக் வந்து நல்லா ஒட்டாமல் வர்றதுக்கு. நல்லா சைட்ஸ் எல்லாம் கூட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ப்ரஷ் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸி பாருங்க. இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லை நாலு சைடும் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம வெளியில் கொட்டிடலாம். பாருங்கள் எல்லா பக்கமும். ப்ரஷ் யூஸ் பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சுன்னா கையிலே பண்ணுங்கள். இப்போ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு நல்லாவே. நான் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வெளியில் கொட்டிடுறோம். ஓகேங்களா, இப்போ இந்த பவுல் ரெடி. இதே மாதிரி தான் நீங்கள் அந்த சில்வர் பாத்திரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதே மாதிரி தான் பண்ணணும். உங்களோட கேக் வந்து எந்த ஹைட்டுக்கு உப்பி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எவ்வளோ மாவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு பண்ணிங்கன்னா பெட்டர். இந்த நம்ம கலந்து வச்சிருக்கிற பேட்டரை இதில் ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றாதீங்க, பாதி ஊற்றுனா போதும். இதில் நல்லா பப்புள்ஸ் இல்லாமல் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை குக்கருக்குள்ளே வச்சிடலாம். இப்போது நம்ம குக்கருக்குள்ளே ஆல்ரெடி சால்ட் போட்டு மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா. இதில் இந்த மாதிரி பிரி இதை வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இந்த இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு சில்வர் பாத்திரம், இந்த மாதிரி ஒரு சின்ன சில்வர் பாத்திரம், இதுக்கு பதுவாக நீங்கள் வந்து பாருங்கள் இப்படி நீங்கள் வச்சிடலாம். இது மேலே நம்ம அந்த கேக் ஊற்றி வச்சுருக்கிற மோல்டு எடுத்து வைக்க போகிறோம். நான் இப்போ பிரி இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே நான் இதை மோல்டை வச்சிட்டேன். பார்த்துங்க கை சுட்டுக்காமல் இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ நான் இதை மூடி வச்சிட்டேன். ஒரு 30-40 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு 25 மினிட்ஸ் கழித்து இதுக்கப்புறமா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு டூத்பிக்கோ இருந்தால் கேக் பேக் ஆகிடுச்சான்னு குத்தி பார்க்கலாம். இது நம்ம சிம்லேயே இருக்கட்டும்ங்க. 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இது ஒரு போர்ஸ்லின் பவுல் தான். இதில் நான் அதே மாதிரி பட்டர் தடவி மைதா மாவு போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதில் இந்த பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நல்லா ஃபுல்லாக வலிச்சு விட்டுலாங்க. பேட்டர் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல ஒரு ஸ்பேச்சுலாக வச்சுக்கோங்க. ஸ்பூன் ஃபோர்க்கை விட இந்த மாதிரி ஸ்பேச்சுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக வலிச்சு விட்டுருங்க. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, நல்லா தட்டி விட்டுருங்க பப்புள்ஸ் இல்லாத மாதிரி. இப்போ நம்ம இதை அவனில் வச்சிடலாம். அவனை நான் இப்போது ப்ரீஹீட் பண்ணலை, நான் டைரெக்டாகவே வைக்க போகிறேன்.
ஜஸ்ட் நம்ம நார்மலா குக்கிங் பண்ண ஃபுட்டை வந்து ஹீட் பண்ணுவோம் இல்லைங்களா, ரீஹீட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி வச்சுட்டு ஒரு 2 to 2.5 minutes போதுங்க, சூப்பராக கேக் ரெடி ஆயிரும். இந்த அவனை ப்ரீ ஹீட் பண்ணுறது, திரும்ப 25 minutes பேக் பண்ணுற வேலையெல்லாம் இல்லை. நான் எப்படி இது ஈஸியாக பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. A few minutes later. Okay, இப்போ 2.5 minutes நான் வச்சுருந்தோம் பாருங்க, கேக்கு நல்லா எழும்பி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் வெளியில், இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம இதை இப்போ ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்துடலாம், ஆயிடுச்சான்னு தெரியும் நமக்கு. ஒரு டூத்பிக் இல்லைனா ஒரு ஃபோர்க்கோ ஒரு ஸ்பூனோ வச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் சொட்டு கூட ஒட்டாமல் வந்திருக்கு. டூத்பிக் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஒரு சின்ன ஸ்பூனோ கூட வச்சு குத்தி பார்க்கலாம், ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு 10 minutes நல்லா கூல் ஆகட்டும், உடனே நீங்கள் எடுத்து கொட்ட முடியாது. ஒரு 10 minutes அப்படியே வச்சுருங்க, கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணுவோம். பாருங்கள் இது ஒரு 10 to 15 minutes கூல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நல்ல ஒரு நைஃப் எடுத்து சைட்ஸ்லாம் குத்தி பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள், சுத்தமாக ஒட்டலை. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் கவுத்தரலாம். கட் பண்ணிக்கிறேன், இது நல்லா இதை தட்டி விட்டுக்கோங்க. இதை நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பிட்டோம் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு, ஒட்டாமல் எப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள் கேக்கு. இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம இது மேலே சாக்லேட் க்ரீம் ஊற்ற போகிறோம் அப்படின்னா இதையே நம்ம பர்த்டே காய்க்கு மாதிரி சாக்லேட் க்ரீம் மேலே ஊற்றி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணுறேன், எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு கேட்கும். இப்போ இதில் ஒரு 40 minutes ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் பாருங்கள் நல்லா எலும்பி வந்துச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்துக்கலாம் எழுந்திரிச்சாலும். ஓகே, ஒன்றும் ஒட்டவே இல்லை, ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த 1 or 2 minutes ஆஃப் பண்ணிடலாம். டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சைடில் கூட குத்தி பார்த்துக்கலாம். ஸோ இது எழுந்திரிச்சு, இந்த கன்சிஸ்டன்சி போதும். இதோட நான் இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இது வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்க ஆறிடுச்சு நல்லா, நம்ம சைட்ஸ் எல்லாம் ஒட்டாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா ரெக்டாங்கிள் ஷேப் வந்திருக்கு. இது மேலே நீங்கள் சாக்லேட் கேரமல் பண்ணி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அழகாக பர்த்டே கேக் டெக்கரேட் பண்ணலாம். நான் அது எப்படி இன்னொரு நாளுக்கு செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க சூப்பராக, கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம அப்படியே திருப்பிடலாம் இங்கே பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு கேக்கு. இப்போ இதை நம்ம அப்படியே டர்ன் பண்ணிடலாம். எப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு, சூப்பரான கேக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.